சான்றோர் சிந்தனை வழங்குபவர் அருட்தந்தை முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள். கல்வி அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தரும்பங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிர நிறுத்தல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது முண்டாசு கவி பாரதியின் தத்துவ வரிகள். மாணவர் ஒருவர் தான் பயின்ற கல்வியின் பெருமையை உயிரெழுத்தில் கவிதையை புனைகிறார். அறிவை பெருக்கி ஆக்கத்திறன் வளர்த்து இருப்பதை கொண்டு கல்வியை ஈடுபாட்டோடு கற்று உறக்க சொல்லி கொடுத்து நாட்டில் ஊழலை ஒழிக்க முற்பட்டு எவரென்றும் அவரென்றும் பாராமல் ஏழ்மையை நீக்கி ஐயோவென கருப்பு பணம் போக்கி ஒழுங்க அரசுக்கு வரி கட்டி அரசின் ஓதல் சட்ட திட்டங்களை அவ்வைபோல் பாடி அக்கல்வியை கற்பியுங்கள் என கவிதை எழுதினான். கல்வி என்பது ஏழ்மையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழி என்று ஏழ்மையை ஒழிக்க முன்னெடுக்கும் போராட்டத்திற்கான வழி என கேத்தலின் பிராங்கோ கூறுகிறார். ஒரு நாட்டை ஆளும் அரசனுக்கு முப்பணிகளும் முப்படைகள் போன்றது. அதுபோன்று மன்னனுக்கு அழகு மக்கள், மக்களுக்கு அழகு கல்வி, கல்விக்கு அழகு சிறந்த பள்ளி என்றார்கள். இதனையே பாரதி மனதில் உறுதி, வாக்கில் இனிமை, நல்ல நினைவு மூன்றும் வேண்டுமென்கிறார். சான்றோன் ஆக்காத கல்வி சாமார்த்தியமாய் கழித்த சோம்பலுக்கு ஒப்பானது என்பார் ஃபோலிங் புரூக். தத்துவ ஞானி பிளாட்டோ கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது நல்லது, ஏனெனில் அறியாமையை நீக்கி தீவினையின் மூலவேர் என்று கல்வியை பற்றி கூறுகிறார். அறியாமை என்ற மூலவேரான ஆணிவேரை அகற்றுவதே கல்வி என தெளிவாக கூறுகிறார். கவி பேரரசு வைரமுத்து கல்வியை பற்றி கவி புனையும் போது கல்வி விரல்களைத்தான் வேலை வாங்குகிறதே தவிர மூளையையும் மனசையும் முழுமையாக்கவில்லை என்பார். வான்புகழ் வள்ளுவர் செல்வத்துள் செவிச்செல்வம் சுற்றம் காக்கும் கருவி கற்றனை தூறும் அறிவு செல்வத்துள் தலை சிறந்த செல்வம் என்று கல்வியை விவரிக்கிறார். ஆதிசங்கரர் உண்மையை அறிந்திருப்பவரும் ஓய்வின்றி நன்மையை நாடுபவருமே குரு என்பார். ஓர் ஆசிரியருக்கும் குருவுக்கும் என்ன வேறுபாடு என்றால் பாடங்களை போதிப்பவர் ஆசிரியர், போதித்தது போல் வாழ்ந்து காட்டுபவர் குரு. இதையே இங்கர்சால் ஒரு நல்ல ஆசிரியர் ஆயிரம் குருமார்களுக்கு சமம் என்கிறார். தாத்தா பாட்டிகள் தங்களது பேர குழந்தைகளை பார்த்து நாங்கள் அந்த காலத்தில் ஏட்டு பள்ளிக்கூடத்தில் படித்தோம், அன்றைக்கு நிலைமை அப்படி இருந்தது, இன்றைக்கு நிலைமை இப்படி இருக்கிறது, அன்று கணக்கை மனதிற்குள்ளே போட்டுவிட்டோம், இன்று கணக்கு போட கால்குலேட்டர் தேடுகிறார்கள், மணலிலே எழுதினோம் வரைந்தோம் படித்தோம், இன்று விதவிதமான புத்தகங்கள் பேனாக்களை பயன்படுத்துகிறார்கள். இதனை பழந்தமிழ் பாடல் கூறுகிறது, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சி புகினும் கற்கை நன்றே. எப்படியாவது பிச்சி எடுத்தாவது படிக்க வேண்டும் என்ற மனநிலையில் படித்தார்கள். இதனைத்தான் விவேகானந்தர் மோசமான ஆசிரியர் பேசுவார், சாதாரணமான ஆசிரியர் விளக்குகிறார், நல்ல ஆசிரியர் செய்து காட்டுகிறார், உன்னத ஆசிரியர் உள்ளத்தில் ஒளி ஊட்டுவார் என்கிறார். டிகேசி திண்ணைப்பள்ளியில் பயின்று பல சாதனைகள் புரிந்தவர். திண்ணைப்பள்ளியில் பயின்றவர்கள் எப்படியெல்லாம் கற்றார்கள் என்பதை சங்கப்பாடல் விளக்குகிறது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றினிலை முனியாது கற்றல் என்பது இலக்கியம். ஒரு ஆசிரியருக்கு துன்பம் வந்தால் உடனிருந்து உருபொருள் கொடுத்து துன்பத்தை தீர்த்து கல்வி கற்றது அந்த காலம். இதனைத்தான் காந்தி தாத்தா கல்வி என்பது எண்ணறிவையும் எழுத்தறிவையும் கற்றுத்தருவது மட்டுமல்ல உடலும் அறிவும் சீராக வளர உதவ வேண்டும் என்பது ஆசிரியர் மாணவர் இருவரும்தான் என்பதை விளக்குகிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றும் காலை எழுந்தவுடன் படிப்பு என நம் முன்னோர்கள் கல்வியின் சிறப்பை உணர்த்தியுள்ளனர். நேயர்கள் இதுவரை கேட்டது சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் அருட்தந்தை முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்.